Good morning, students. Now we are going to biology class. Fifth chapter, digestion and absorption. Previous class we are discussing about histology of the gut and a digestive glands. Now this class we are discussing about digestion of food and a role of digestive enzyme. பாடம் ஐந்து செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உணவு பாதையின் திசுவியல் மற்றும் செரிமான சுரப்பிகள் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு என்பதை பார்ப்போம். டைஜஸ்டன் ஆஃப் ஃபுட் அண்ட் ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம் The process of the digestion convert the solid food into the absorbable and assimilable the forms. This is accomplished by this the mechanical and a chemical process. அதாவது செரித்தலின் போது திட உணவுப் பொருட்கள் உட்கிரகித்தலுக்கேற்ற மற்றும் தன்மயமாதலுக்கேற்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது. அப்சார்பபிள் உட்கிரகித்திற்கேற்ப அண்டு அசிமிலேபிள்னால் தன்மயமாதலுக்கேற்ற மாற்றப்படுகிறது. த ஃபார்ம்ஸ் திஸ் த அக்கம்ப்ளைஸ்டு பை திஸ் த மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராசஸ். இந்த செயல் பகுத்தல் மற்றும் வேதி செயல்களால் நடைபெறுகிறது. த டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி வாய்க்குழியில் உணவு செரித்தல். த ஸ்மெல் சைட் அண்ட் டேஸ்ட் அஸ் வெல் அஸ் தி மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி ஃபுட் இன் த மவுத் த ட்ரைகர்ஸ் அஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் விச் ரிசல்ட் இன் த செக்ரீஷன் ஆஃப் சலைவா. வாய்க்குழியில் உணவு செரித்தல். உணவு மீதான பார்வை சைட், அதன் மனம் ஸ்மெல் சுவை டேஸ்ட் மற்றும் வாய்க்குழியில் உணவுப் பொருட்கள் ஏற்படுத்தும் தொடு தூண்டுதல் ஆகியவற்றால் தூண்டப்பட்ட அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அனிச்சை செயல் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது. ரிசல்ட் இன் த செக்ரீஷன் ஆஃப் சலைவா ட்ரைகர்ஸ் த ரிசல்ட் இன் செக்ரீஷன் ஆஃப் சலைவா உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது. The mechanical digestion start in the mouth by the grinding and chewing of the food. உணவை சிறிய துண்டுகளாக உடைத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற முதல் நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுகிறது. The mouth, the mechanical digestion start in the mouth by the grinding, உடைத்தல், சிறு துண்டுகளாக உடைத்தல் grinding. அண்டு சூயிங் அரைத்தல் போன்ற முதல்நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுகிறது. இட் இஸ் கால்டு மாஸ்டிகேஷன். இதற்கு மெல்லுதல் என்று பெயர். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் டூ மார்க் கொஸ்டின் மாஸ்டிகேஷன். தென் த சலைவா கண்டெயின் த வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் HCO3, the salivary amylase, dialine, antibacterial agents, lysozyme. These are all having this saliva. உமிழ்நீரில் காணப்படுகின்ற பொருள்கள். உமிழ்நீரில் நீர், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட் HCO3 போன்ற மின்பகு பொருட்களும், டைலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ், பாக்டீரியா எதிர்ப்பு பொருளான லைசோசைம் மற்றும் உயவு பொருளான கோளை கிளைக்கோபுரதம் அண்ட் த லைசோசைம் அண்ட் த லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்ஸ் த மீக்கஸ் எ கிளைக்கோப்ரோட்டீன். திஸ் ஆர் ஆல் ஹேவிங் த சலைவா. இவைகள் உமிழ்நீரில் காணப்படுகின்றன. உமிழ்நீரில் நீர், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட் HCO3 போன்ற மின்பகு பொருட்களும், டைலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ்,
பாக்டீரிய எதிர்ப்பு பொருளான லைசோசைன் மற்றும் உயவு பொருளான குவளை அதாவது கிளைக்கோபுரதம் ஆகியவை காணப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் தியர் சலைவா? சலைவாவில் காணப்படுவது வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சலைவா? ஸோ இன் திஸ் த சலைவா ஹேவிங் திஸ் தியர் கண்டெய்னிங் வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், HCO3, பைகார்பனேட், சலைவரி அமிலேஸ், டைலின், ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ், லைசோசைன் அண்ட் லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட், மியூக்கஸ், த கிளைக்கோப்ரோட்டீன், திஸ் ஆர் ஆல் ஹேவிங் திஸ் திய சலைவா. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் திய 2 மார்க் கொஸ்டின். தென் The mucus in saliva prepares the food for the swallowing by the moistening, softening, lubricating and adhering this the masticated food into the bolus. Masticated food into the bolus. அதாவது இவற்றில் உணவை இவை ஆகியவை காணப்படுகின்றன. இவை உணவை ஈரப்படுத்தி மென்மையாக்கி குளைத்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மையை எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த சலைவா. இவை உமிழ்நீரினுடைய பங்காகும். அதாவது உமிழ்நீரில் காணப்படுகின்ற இந்த பொருள்களினால் உணவை ஈரப்படுத்தி மென்மையாக்கி குளைத்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. த மீக்கஸ் இன் சலைவா ப்ரிப்பர் த ஃபுட் ஃபார் த ஸ்வாலோயிங் பை த மாய்ஸ்டனிங் ஈரப்பதமாக்கி ஈரப்படுத்தி மாய்ஸ்டனிங் அண்டு சாஃப்டனிங் மென்மையாக்கி அண்டு லூப்ரிகேட்டிங் குளைத்த நிலைக்கு மாற்றுது. தென் த அட்கரிங் தி மாஸ்டிகேட்டட் ஃபுட் இன்டு த போலஸ் அதாவது விழுங்கு எளிதில் குளத்த நிலைக்கு மாற்றி உயவு தன்மைக்கு ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. லூப்ரிகேட்டிங் அட்கரிங் தி மாஸ்டிகேட்டட் ஃபுட் இன்டு த போலஸ் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. The about the 30% of the polysaccharides, the starch is hydrolyzed by this the salivary amylase, the enzyme into the disaccharides, the maltose. அதாவது இவற்றில் உள்ள உணவில் உள்ள பாலிசாக்கரைடான ஸ்டார்ஜின் அளவில் 30% உமிழ்நீர் இரட்டை சர்க்கரை மூலக்கூறாக மாற்றுகிறது. The bolus is then this the passed into the pharynx then to the esophagus by the swallowing or the degluding. This is another one of the 2 mark question. அதன் பிறகு நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவளங்களாக bolusனா உணவு கவளங்களாக மாற்றப்பட்டு தொண்டை வழியாக உணவு குழலுக்குள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல் அதாவது டிக்ளூடிஷன் என்று பெயர். This is the important for the 2 mark question. Then the bolus further passed down to through this the esophagus to the stomach by this the successive waves of this the muscular contraction called as the peristalsis. That is called as the peristalsis. உணவு கவளம் உணவு குழலின் பெரிஸ்டால்சிஸ் என்னும் அலை இயக்கின் மூலம் இறப்பையை அடைகிறது. பெரிஸ்டால்சிஸ்ங்கிற அலை இயக்கத்தின் மூலம் இறப்பையை அடைகிறது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேசியல் ஸ்பிங்டர் ஆர் த கார்டியாக் ஸ்பிங்டர் மசில்ஸ் த கண்ட்ரோல் த பேசேஜஸ் ஆஃப் த ஃபுட் இன்டு த ஸ்டொமக் ஃபுட் இன்டு த ஸ்டொமக் அதாவது இறப்பைக்குள் உணவு செல்வதை கார்டியாக் சுருக்குத்தசை கட்டுப்படுத்துகிறது. நவ் த ஃபுட் இஸ் த கம் ஃப்ரம் திஸ் த மவுத்து டு ஸ்டொமக் அதாவது இப்பொழுது உணவானது வாயிலிருந்து உணவு குழல் மூலமாக இறப்பையை அடைகிறது. த ஃபுட் இஸ் த ஃபஸ்ட் என்டர் ஃப்ரம் த மவுத் த்ரூ திஸ் த ஃபேரிங்ஸ் ஈசோஃபாகஸ் நவ் கம் டு திஸ் த ஸ்டொமக் நவ் கம் டு த ஸ்டொமக் அதாவது உணவானது வாயிலிருந்து வாயின் மூலமாக தொண்டை மற்றும் உணவு குழல் வழியாக இறப்பையை அடைகிறது. த
The next one is the digestion in stomach. Digestion in stomach. இறப்பையின் உணவு செரித்தல் digestion in stomach. The food remains in their stomach the 4 to 5 hours. The rhythmic peristaltic movements, the churn and mix the food with their gastric juice and make into the creamy liquid called as their chyme. This is the another one of the 2 mark question. What is meant by chyme? அதாவது இறப்பை பாகு என்றால் என்ன? இறப்பையில் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள உணவு தொடர் அலை இயக்கத்தின் மூலம் ரிதமிக் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் தொடர் அலை இயக்கத்தின் மூலம் இறப்பை நீருடன் கடையப்படுகிறது. த மிக்ஸ் வித் ஃபுட்டு வித் கேஸ்ட்ரிக் ஜூஸ் த சோன்ஸ் சோன்ஸ்னால் கடையப்படுகிறது. இந்த கடையப்படுகிறது இதனால் உணவு இறப்பை பாகு என்னும் கூழ்ம நிலையை அடைகிறது. தென் ஃபைன்லி இஸ் கம் டு த மேக் வித் இன் டு த க்ரீமி லிக்யூட் கால்ட் அஸ் தி கைம். இதனால் இறப்பை நீருடன் கலந்து இதனால் உணவு இறப்பை பாகு என்னும் கூழ்ம நிலையை அடைகிறது. திஸ் இஸ் த 2 மார்க் குவஸ்டின். தென் வென் திஸ் தி கேஸ்ட்ரிக் செக்ரீசன் த பார்சலி கண்ட்ரோல்டு பை திஸ் தி ஆட்டோனோமிக் ரிஃப்ளக்ஸ். ஆட்டோனோமிக் ரிஃப்ளக்ஸ் அதாவது தானியங்கு அனிச்சை செயல் மூலம் இறப்பை சுரப்பு ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. பார்சியலி கண்ட்ரோல் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படுகிறது பை த ஆட்டோனமிக் ரிஃப்ளக்ஸ். ஆட்டோனமிக் ரிஃப்ளக்ஸ் அதாவது அனிச்சை தானியங்கி அனிச்சை செயல் மூலம் இறப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. தென் த செக்ரீஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் பிகின் வென் தி ஃபுட் இஸ் இன் தி மவுத். இஸ் இன் த மவுத் அதாவது உணவு வாயினுள் இருக்கும் பொழுது இறப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. த செக்ரீஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இறப்பை நீர் கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா இறப்பை நீர். த செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் பிகின் வென் த ஃபுட் ஈஸ் இன் தி மவுத் அதாவது இறப்பை நீர் அதாவது உணவு வாயினுள் இருக்கும் பொழுதே இறப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. த கேஸ்ட்ரிக் ஜூஸ் த கண்டெயின் தி ஹச்சிசிஎல் அண்டு ப்ரோ என்சைம். த கேஸ்ட்ரிக் ஜூஸ் கண்டெயின் த ஹச்சிசிஎல் அண்டு ப்ரோ என்சைம் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் தி கேஸ்ட்ரிக் ஜூஸ். த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஹேவிங் திஸ் தி HCL அண்டு ப்ரோ என்சைம் இஸ் அ 1 மார்க் குவஸ்டின். அதாவது இறப்பை நீரில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் மற்றும் பல முன்னுதிகளும் ப்ரோ என்சைம்னா முன்னுதிகளும் காணப்படுகின்றன. த ப்ரோ என்சைம் த பெப்சினோஜன் ஆன் எக்ஸ்போசர் டு த HCL கெட் த கன்வெர்டட் டு தி ஆக்டிவ் என்சைம் பெப்சின் விச் கன்வெர்ட்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் இன்ஸ் தி ப்ரோட்டியேஸ் அண்டு பெப்டோன்ஸ் பாலிபெப்டைட்ஸ் பெப்டோன்ஸ் இந்த பாலிபெப்டைட்ஸ் அதாவது செயல்படாத முன்னுதியான ப்ரோ என்சைம் பெப்சினோஜனை செயல்படும் நொதியான பெப்சினாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCL மாற்றுகிறது. HCL மாற்றுகிறது பிறகு பெப்சின் உணவில் உள்ள புரதத்தை புரோட்டியேஸ்களாகவும் பெப்டோன்களாகவும் மாற்றுகிறது. த HCL ப்ரொவைட் திஸ் HCL ப்ரொவைட் acidic medium which is the optimum for the pepsin the killed the bacteria and other harmful organisms and avoid the putrefaction. மேலும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவை அமிலத்தன்மை அதாவது pH 1.8 உடன் இருக்கச் செய்து பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை அளிப்பதுடன் கேடு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பிற கிருமிகளை அழித்து உணவு அழுகுதலையும் தடுக்கிறது. அவாய்ட் த கில் த பாக்டீரியா அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் ஆர்கனிசம் அண்ட் அவாய்ட் த பியூட்ரிஃபிகேஷன்னா உணவு அழுகுதலை தடுக்கிறது. தென் த மீக்கஸ் அண்ட் த பைகார்பனேட்ஸ் The mucus and bicarbonate present in the gastric juice and play the important role in the lubrication and protection of the mucosal epithelium from the eroding nature of the highly acidic HCl
அதாவது இவற்றில் இறப்பை நீரில் உள்ள கோளை மற்றும் பைகார்பனேட் இறப்பை த மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட் பிரசன்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இறப்பை நீர் கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால் இறப்பை நீர் ஐலடி டோல்ட் யூ த மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட் பிரசன்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த லூப்ரிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த மியூக்கோசல் எபித்தீலியம் ஃப்ரம் த எரோடிங் நேச்சர் ஆஃப் த ஹைலி அசிட்டிக் ஹச்சிஎல் அதாவது இறப்பை நீரில் உள்ள கோளை மற்றும் பைகார்பனேட்டுகள் உயவு பொருளாகி லூப்ரிகேஷன் உயவு பொருளாகி அதிக அமிலத்தன்மையுள்ள ஹச்சிசிஎல் பாதிப்பிலிருந்தும் இறப்பையின் கோளைப்படல எபித்தீலியத்தை பாதுகாக்கின்றன ஹச்சிசிஎல் பாதிப்பிலிருந்தும் இறப்பையின் கோளைப்படல எபித்தீலியத்தை பாதுகாக்கின்றன திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் அனதர் ஒன் ஆஃப் திஸ் த ப்ரோலைட்டிக் என்சைம் த ஃபவுண்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் த இன்ஃபேன்ட் இஸ் த ரெனின் ஹெல்ப் இன் திஸ் த டைஜஷன் ஆஃப் த மில்க் புரோட்டீன் காசினோஜன் இன்டு காசின் இன் த ப்ரசன்ஸ் ஆஃப் த கால்சியம் அயான்ஸ் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் த கால்சியம் அயான்ஸ் அதாவது மற்றொரு புரத நொதியான ரெனின் த ரெனின் என்னும் மற்றும் ஒரு புரத நொதி இளங்குழந்தைகளில் இன்ஃபேண்ட் இன்ஃபேண்ட்னா இளம் குழந்தைகளில் இறப்பை நீரில் உள்ளது இது கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் த ப்ரசன்ஸ் ஆஃப் கால்சியம் அயன் இந்த கால்சியம் அயனியின் முன்னிலையில் அயனிகளின் முன்னிலையில் பால் புரதமான காசினோஜனை காசினாக மாற்றுகிறது இந்த பிரசன்ஸ் ஆஃப் த கால்சியம் அயன்ஸ் த மில்க் புரோட்டீன் த காசினோஜன் டு த காசின் கன்வெர்ட்டட் இன்டு காசின் வித் ஹெல்ப் ஆஃப் த ரெனின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த கால்சியம் அயான் த பிரசன்ஸ் ஆஃப் த கால்சியம் அயான் அது ரெனின் என்னும் புரத நொதியினால் கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் காசினோஜனை பால் புரதமான காசினோஜனை காசினாக மாற்றுகிறது முக்கியமாக இவை இளங்குழந்தைகளின் இறைப்பையில் காணப்படுகிறது பர்டிகுலர்லி இஸ் ஹேவிங் திஸ் த இன்ஃபேன்ட்ஸ் த கேஸ்ட்ரிக் The stomach of the infant. Then, this the enzyme is the secretion gradually reduced with the aging. இவை வயது அதிகரிக்கையில் இந்த நொதியின் அளவு குறைகிறது. The renin is the gradually reduced. This enzyme, renin, enzyme is the secretion gradually reduced with the aging. அது renin என்கின்ற புரதம் வயது அதிகரிக்கையில் இந்த நொதியின் அளவு குறைகிறது. This is the important for this. Now come to this diagram. This is the diagrammatic position of this stomach. This is the stomach. This is the esophagus, உணவு குழல். The cardiac sphincter muscle. Between the esophagus and the stomach have the sphincter muscle, சுருக்கு தசை. அது உணவு குழலுக்கும் இறப்பைக்கும் இடையில் உள்ளது. இவை cardiac சுருக்கு தசை. This is the stomach, இறப்பை. This is the gastric rugae, இறப்பை மடிப்புகள். This is the pyloric sphincter muscles. அதாவது between the stomach and small intestine. Between the stomach and small intestine. அதாவது இறப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் காணப்படுவது pyloric சுருக்கு தசை. Pyloric sphincter muscle. This is the small intestine, duodenum. இது small intestineடைய முதல் சிறுகுடலுடைய முதல் பகுதி. The first part of the small intestine. When get this the enlarges of the stomach. The stomach on the enlarge pannumna having this the epithelium. In this the stomach is the covered by this the epithelium. Epithelium soolapattullathu. In the inner side of this the epithelium having this arranged the cells. This is the enlargement of this. This is the cells. In this the cells having this the two type of the cells. Two type of the cells. What are they? One is the chief cells, another one is the parietal cell. அதாவது chief cell. Chief cellனா முதன்மை செல்கள் மற்றும் parietal cell, சுவர் செல்கள் காணப்படுகின்றன. Then this the pepsinogen is get their pepsin, inactive pepsinogen. அதாவது செயல்படாத pepsinogen செயல்பாடுள்ள பெப்சினாக மாற்றமடைகிறது.
with the help of the HCL. So the HCL is the secretor from the parietal cell. And the HCL on the inger the secret of the parietal cells. The H plus CL. So it's joined the HCL. The HCL is the act on this the pepsinogen, then converted into pepsin. அது செயல்படாத பெப்சினோஜன் மீது இந்த HCL செயல்பட்டு அதை செயல்மிகு பெப்சினாக மாற்றுகிறது. செயல்மிகு பெப்சினாக மாற்றுகிறது. இந்த பெப்சினோஜன் இஸ் ஒன் ஆஃப் திஸ் தி ப்ரோ என்சைம் முன்னுதி செயல்படாத முன்னுதி அவற்றின் மீது HCL செயல்பட்டு அதை செயல்படும் பெப்சினாக மாற்றுகிறது ஆக்டிவ் பெப்சினாக மாற்றுகிறது. இந்த ஃபஸ்ட் ஒன் இந்த பெப்சினோஜன் அண்டு HCL ஆர் த செக்ரீட்டர் த ஃபஸ்ட் பாயிண்ட். அது பெப்சினோஜனும் HCLம் சுரக்கப்படுகிறது. தென் இந்த HCL கன்வெர்ட்டட் இந்த பெப்சினோஜன் அண்டு பெப்சின் அது HCL பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுகிறது. தென் பெப்சின் டைஜஸ்ட் திய புரோட்டீன் இன்டு த பெப்டோன் அண்ட் பெப்சின் மேலும் பெப்சினோஜனை தூண்டுகிறது. தென் பெப்டோனாக மாற்றமடைகிறது. திஸ் ஆர் ஆல் தி ப்ராசஸ் ஆஃப் திஸ் ஸ்டொமச் அண்டு கேஸ்ட்ரிக் செக்ரீசன் ஸ்டொமச் அண்டு கேஸ்ட்ரிக் செக்ரீசன் இறப்பையில் உணவு செரித்தல் அண்டு இறப்பை நீர் சுரத்தல். த நெக்ஸ்ட் வீ கேன் கோ டு திஸ் digestion in small intestine. Digestion in small intestine. சிறுகுடலில் உணவு செரித்தல் சிறுகுடலில் உணவு செரித்தல் த பைல் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இண்டஸ்ட்ரினல் ஜூஸ் ஆர் த செக்ரீசன் ரிலீஸ்டு இன் டு த ஸ்மால் இண்டஸ்டைன் ரிலீஸ்டு இன் டு த ஸ்மால் இண்டஸ்டைன் பித்த நீர் கணை நீர் மற்றும் சிறுகுடல் நீர் ஆகியன சிறுகுடலில் வந்து சேர்கின்றன. தென் த மூமெண்ட்ஸ் த ஜெனரேட்டட் பை திஸ் தி மஸ்குலாரிஸ் லேயர் ஆஃப் தி ஸ்மால் இண்டஸ்டைன் ஹெல்ப் இன் த த்ரூ த மிக்சிங் ஆஃப் த ஃபுட் வித் வேரியஸ் செக்ரீசன் இன் த இண்டஸ்டைன் thereby the facilitate the digestion thereby the facilitate in the digestion இங்கு நடைபெறும் தசை இயக்கத்தினால் உணவும் சிறுகுடலில் பல்வேறு சுரப்புகளும் கலந்து செரித்தலை எளிதாக்குகின்றன facilitate the digestion சுரத்தலை அதாவது செரித்தலை எளிதாக்கின்றன செரித்தலை எளிதாக்கின்றன The movements that are generated by the muscularis, the layer of this the small intestine help in the through the mixing of the food with the various secretion in the intestine and thereby they facilitated the digestion. இங்கு நடைபெறும் தசை இயக்கத்தினால் உணவும் சிறுகுடலில் பல்வேறு சுரப்புகளும் கலந்து செரித்தலை எளிதாக்குகின்றன. For example, the bile contain the bile pigments, bilirubin and bilirubin. As they break down this the product of this the hemoglobin of the dead RBCs இறந்த சிவப்பணுக்களின் சிதைவினால் உருவான ஹீமோக்ளோபிளின் பொருட்களிலிருந்து உருவான பித்த நிறமிகளான பிளூருவின் அண்டு பைலிருடின் ஆகியவற்றுடன் தென் திஸ் த பைல் சால்ட் கொலஸ்ட்ரால் bile salt cholesterol and phospholipids இவற்றுடன் bilirubin bilirudin ஆகியவற்றுடன் பித்த உப்புகள் மற்றும் cholesterol phospholipids போன்றவைகள் பித்த நீரில் உள்ளன. What are the components of this the bile juice-ல் காணப்படுகின்ற பொருட்கள் யாவை? The bile juice is have containing this pigments bilirubin bilirudin the breakdown product of this the hemoglobin dead RBCs
Bilirubin, bilirubins, bile salt, cholesterol, phospholipids. These are all the components of this bile fluids. அது பித்த நீரில் காணப்படுகின்ற பொருட்களாக bilirubin, bilirubin போன்ற பித்த நிறமிகள். இவை ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்களின் சிதைவினால் உருவான ஹீமோகுளோபிலிருந்து உருவான பொருட்களான பித்த நிறமிகளான bilirubin, bilirubin, பித்த உப்புகள், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ் போன்றவைகள் காணப்படுகின்றன. எதில்? பித்த நீரில் காணப்படுகின்றன. Then, but has no enzyme. இவற்றில் பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. But has no the enzyme. The bile's in the emulsification of the fat. பொதுவாக இந்த பைல்ஸ் இந்த பித்த நீர் உணவில் உள்ள கொழுப்பை பால்மம் அடைய செய்கின்றன. எமல்சிபிகேஷன்னா பால்மம் அடைதல். த பைல்ஸ் ஹெல்ப் இன் த எமல்சிபிகேஷன் ஆஃப் த ஃபேட். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் மார்க் கொஸ்டின். அதாவது பித்த நீர் உணவில் உள்ள கொழுப்பை பால்மம் அடைய செய்கின்றன. த பைல் சால்ட் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அண்ட் பிரேக் தம் இன் டு த ஸ்மால் குளோபியூல்ஸ். மேலும் இந்த பித்த உப்புக்கள் கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைத்து ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசையை குறைத்து சிறு திவளைகளாக மாற்றுகின்றன. த ஸ்மால் குளோபியூல்ஸ் த பைல் சால்ட் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அண்ட் பிரேக் தம் இன்டு த ஸ்மால் குளோபியூல்ஸ். பித்த உப்புக்கள் கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைத்து சிறு திவளைகளாக மாற்றுகின்றன. த பைல்ஸ் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் த லிப்பேஸ் டு தி டைஜஸ்டிவ் லிப்பிட்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் அண்டு பார்சியலி டைஜஸ்ட் த ப்ரோட்டீன் இன் த கைம் ஆன் ரீச்சிங் தி இன்டஸ்டைன்ஸ் ஆர் ஆக்டட் அப்பான் பை திஸ் த ப்ரோட்டைலைட்டிக் என்சைம் ஆஃப் த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் பித்த நீரானது லிப்பேஸ் நொதியை தூண்டி கொழுப்பை செரிக்கச் செய்கிறது. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த லிப்பேஸ் த லிப்பேஸ் த பைல்ஸ் ஆல்சோ ஆக்டிவேட் த லிப்பேஸ் டு தி டைஜஸ்டிவ் லிப்பிட்ஸ் அதாவது பித்த நீரானது லிப்பேஸ் நொதியை தூண்டி கொழுப்பை செரிக்கச் செய்கிறது. தென் த ப்ரோட்டீன் அண்டு பார்சிலி The protein and parsley digest the protein, the chyme on the reaching the intestine or act upon by this the proteolytic enzyme of the pancreatic juice. இரப்பையிலிருந்து சிறுகுடலுக்குள் நுழையும் இரப்பை பாகில் மீதமுள்ள செரிக்கப்படாத புரதங்கள் மற்றும் ஓரளவிற்கு செரிக்கப்பட்ட புரதங்கள் மீது கணைய நீரில் உள்ள புரத சிதைவு நொதிகள் செயல்படுகின்றன. Then, the pancreatic juice is the contain the enzyme. What are these the enzymes of this the pancreatic juice? Pancreatic நீரில் காணப்படுகின்ற நொதிகள் யாவை? This is the important of this the two mark question. The pancreatic juice contain the enzyme. கணைய நீரில் உள்ள நொதிகள் அதாவது ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிக் பெப்டிடேஸ், பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ், நியூக்ளியேசஸ் திஸ் ஆர் ஆல் ஹேவிங் திஸ் த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ஆஃப் த திஸ் ஆர் ஆல் த என்சைம்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் திஸ் ஆர் ஆல் என்சைம்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அதாவது கணைய நீரில் காணப்படுகின்ற நொதிகளான ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், கணைய அமைலேஸ், கணைய லிப்பேஸ் மற்றும் நியூக்ளியேசஸ்கள் போன்ற நொதிகள் கணைய நீரில் காணப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். தென் த ட்ரிப்சினோஜன் இஸ் த ஆக்டிவேட்டட் பை த என்சைம் என்ட்ரோகைனேஸ் த சீக்ரேட்டட் பை த இண்டஸ்ட்ரினல் மீக்கோசா இன்டு த ஆக்டிவ் ட்ரிப்சின். த ட்ரிப்சினோஜன் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஆக்டிவேட்டட் The activated with the help of the enterokinase. In this the enterokinase is the secreted by this the intestinal mucosa. Then the enterokinase is the act on the inactive trypsinogen. Then get the active trypsin. அதாவது
சிறுகுடல் கோளைப்படலத்திலிருந்து சுரக்கும் என்ட்ரோகைனேஸ் என்னும் நொதி செயல்படாத ட்ரிப்சினோஜனை செயல்படும் ட்ரிப்சினாக மாற்றுகிறது. செயல்படும் ட்ரிப்சினாக மாற்றுகிறது. Then which turn the activate this the enzyme chymotrypsinogen in the pancreatic juice. மேலும் இந்த ட்ரிப்சின் செயல்படும் ட்ரிப்சினாக மாற்றுகிறது. இந்த ட்ரிப்சின் செயல்படும் ட்ரிப்சின் கணைய நீரில் உள்ள செயல்படாத ட்ரிப்சினோஜனை செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. Then when the active trypsin is the act on this the trypsinogen, inactive trypsinogen, the trypsin வந்து எது மேலே செயல்படுதுன்னா ட்ரிப்சினோஜன் மேலே செயல்பட்டு செயல்படாத ட்ரிப்சினோஜன் இப்போ என்ன மாறுது, ஆக்டிவ் ட்ரிப், த ட்ரிப்சின் இஸ் த ஆக்ட் ஆன் திஸ் த கைமோட்ரிப்சினோஜன், இன்ஆக்டிவ் கைமோட்ரிப்சினோஜன், தென் கெட் த ஆக்டிவ் கைமோட்ரிப்சின், ஆக்டிவ் கைமோட்ரிப்சின். அதாவது இந்த ட்ரிப்சின் கணைய நீரில் செயல்படாத கைமோட்ரிப்சினோஜனை செயல்படும் நொதியான கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. ட்ரிப்சினோஜனை என்ன மாற்றுது, கைமோட்ரிப்சினோஜனை கைமோட்ரிப்சினாக மாற்றுது, வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் த ட்ரிப்சின், வித் ஹெல்ப் ஆஃப் த ட்ரிப்சின். ஸோ த ஆக்டிவ் ட்ரிப்சின் இஸ் த ஆக்ட் ஆன் த இன்ஆக்டிவ் கைமோட்ரிப்சினோஜன், தென் ஃபைனலி கெட் த ஆக்டிவ் கைமோட்ரிப்சின், ஆக்டிவ் கைமோட்ரிப்சின். அதாவது செயல்பாடுள்ள இந்த ட்ரிப்சின் செயல்பாடு இல்லாத கைமோட்ரிப்சினோஜன் மீது செயல்பட்டு அவற்றை செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் the trypsin hydrolyzes the protein into the polypeptides and peptones. What is the importance of this trypsin? The trypsin the hydrolyzes the protein into the polypeptides and peptones. Polypeptides and peptones adha trypsin puradangalai neerar paguthu polypeptide matrum peptonegalaga maatrugirathu. Polypeptidegal matrum பெப்டோன்களாக மாற்றுகிறது. ட்ரிப்சின், அதாவது இந்த ட்ரிப்ஸுங்கிற அந்த ஆக்டிவ் ட்ரிப்சின், இந்த ஆக்டிவ் ட்ரிப்சின் வந்து எது மேலே செயல்படுதுனா புரதங்களை வந்து என்ன பண்ணுது, நீரார் பகுத்து ஹைட்ரலைஸ், நீரார் பகுத்து அவற்றை புரதத்தை பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. பாலிபெப்டைட் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. த ட்ரிப்சின் த ஹைட்ரலைஸ் த ப்ரோட்டீன் இன்ட்டு த பாலிபெப்டைட்ஸ் அண்டு பெப்டோன். ட்ரிப்சின் வந்து புரதங்கள் மீது செயல்பட்டு நீரார் பகுத்து அந்த புரதத்தை பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. தென் கைமோட்ரிப்சின், இந்த கைமோட்ரிப்சின் ஹைட்ரலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் வித் த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ். அப்போ கைமோட்ரிப்சின்ங்கிறது இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, கைமோட்ரிப்சினோஜன், இன்ஆக்டிவ் கைமோட்ரிப்சினோஜனாக இருந்துச்சு. இப்போ என்ன மாறிடுச்சு, ஆக்டிவ் ட்ரிப்சினாக, ஆக்டிவ் கைமோட்ரிப்சினாக மாறிடுச்சு. அதாவது இதற்கு முன்னாடி செயல்படாத கைமோட்ரிப்சினோஜன் வந்து இப்போ என்ன மாறிடுச்சு, செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாறிடுச்சு. அப்போ அந்த ஆக்டிவ் கைமோட்ரிப்சின் எது மேலே செயல்படுது, பெப்டைட் பாண்ட்ஸ், த ஹைட்ரலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ், அந்த ஹைட்ரலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ் மேலே பெப்டைட் ஆன் நீரார் பகுத்து பெப்டைட் பாண்ட்ஸாக மாற்றுது. த அசோசியேட்டட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ், ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ். இந்த கைமோசிப் ட்ரிப்சின், அதாவது செயல்படுகின்ற அந்த கைமோட்ரிப்சின் குறிப்பிட்ட அமினோ அமிலங்களுடன் இணைந்துள்ள பெப்டைட் பிணைப்புகளை நீரார் பகுக்கின்றன. த ஹைட்ரலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ், பெப்டைட் இணைப்புகளை நீரார் பகுத்தல், ஹைட்ரலைஸ்னால் நீரார் பகுக்கின்றன. எதோட சேர்ந்து, அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ், அது அமினோ அமிலங்களுடன் இணைந்து, அமினோ அமிலங்களில் இணைந்துள்ள பெப்டைட் பிணைப்புகளை நீரார் பகுக்கின்றன, நீரார் பகுக்கின்றன. தென் த பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ், த
The pancreatic amylase converts the glycogen and starch into the maltose. அதே போன்று கணைய அமிலேஸ் பேங்க்ரியாட்டிக் அமிலா அமிலேஸ்னா கணைய அமிலேஸ் இந்த கணைய அமிலேஸ் கிளைக்கோஜனையும் ஸ்டார்ச்சையும் மால்டோஸாக மாற்றுகிறது மால்டோஸாக மாற்றுகிறது த நெக்ஸ்ட் லிப்பேஸ் த லிப்பேஸ் இஸ் த ஆக்ட் ஆன் திஸ் த எமல்சிஃபை த ஃபேட் த ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்டு ஹைட்ரோலைஸ் தி தம் இன்டு த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு மோனோக்ளிசராய்ட்ஸ் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு மோனோக்ளிசராய்ட்ஸ் அதாவது கணைய லிப்பேஸ் கணைய லிப்பேஸ் இந்த கணைய லிப்பேஸ் பால்மமாக்கப்பட்ட எமல்சிஃபை எமல்சிஃபைனா பால்மமாக்கப்பட்ட கொழுப்பு துகள்களான ட்ரைக்ளிசரைட்ஸ் மீது செயல்பட்டு அவற்றை தனித்த கொழுப்பு மற்றும் மோனோக்ளிசரைட்களாக மாற்றுகின்றன த லிப்பேட்ஸ் இஸ் ஆக்ட் ஆன் த எமல்சிஃபை த ஃபேட் ட்ரைக்ளிசரைட்ஸ் ட்ரைக்ளிசரைட்ஸ் மேலே செயல்பட்டு ஹைட்ரோலைஸ் ஹைட்ரோலைசஸ்னால் நீரார் பகுக்கப்பட்டு அவற்றை இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் தனித்த கொழுப்பு அமிலம் அண்டு மோனோக்ளிசரைட்ஸ் மோனோக்ளிசரைட்ஸ்களாக மாற்றுகின்றன Then this the monoglycerides is the further hydrolyzed into this the fatty acids and glycerides. மேலும் இந்த மோனோகிளிசரைட்ஸுகள் நீரார் பகுக்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரலாக மாற்றப்படுகிறது. This are all the importance of this the lipase. Then the nucleases, then last one is the nucleases. The nucleases in the pancreatic juice break in the nucleic acids into the nucleotides and nucleosides. இறுதியாக உள்ள நொதி த லாஸ்ட் என்சைம் நியூக்ளியேசஸ் த டோட்டலி ஹாவ் த சிக்ஸ் என்சைம்ஸ் ஆஃப் திஸ் தி பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அது கணைய நீரில் ஆறு நொதிகள் காணப்படுகின்றன கடைசியாக நியூக்ளியேசஸ் த நியூக்ளியேசஸ் இன் திஸ் த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் பிரேக் இன் த நியூக்ளிக் ஆசிட்ஸ் இன் த நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் நியூக்ளியோசைட்ஸ் கணைய நீரில் உள்ள நியூக்ளியேசஸ்கள் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகள் மற்றும் நியூக்ளியோசைடுகளாக மாற்றுகின்றன நியூக்ளியோசைடுகளாக மாற்றுகின்றன திஸ் ஆர் ஆல் திஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் தி பேங்க்ரியாட்டிக் என்சைம் பேங்க்ரியாட்டிக் என்சைம் அதாவது கணைய நீரில் உள்ள நொதிகளினுடைய முக்கியமான செயல்பாடுகளாகும் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் செக்ரீஷன் ஆஃப் திஸ் த ப்ரூனர்ஸ் கிளான்ஸ் The secretion of the Brunner's glands along with the secretion of this the intestinal glands the constitute of this the intestinal juice are the succus entricus this is the importance of the another one of the two mark question succus entricus succus entricus Brunner-in surappi Brunner surappiyin surappu porulgalum sirugudal surappiyin surappu porulgalum inaindhu succus entricus ennum sirugudal sirugudal neerai uruvaakkugindrana சிறுகுடல் நீரை உருவாக்கின்றன வாட் இஸ் மென் பை சக்கஸ் சென்ட்ரிகஸ் த செக்ரீஷன் ஆஃப் த ப்ரூனர்ஸ் கிளான்ஸ் அலாங் வித் த செக்ரீஷன் ஆஃப் த இன்டெஸ்டினல் கிளான்ஸ் த கன்ஸ்டியூட்ஸ் இரண்டும் இணைந்து கன்ஸ்டியூட்ஸ் த இன்டெஸ்டினல் ஜூஸ் ஆர் த சக்கஸ் சென்ட்ரிகஸ் ப்ரூனர்ஸ் சுரப்பியின் சுரப்பு பொருளும் சிறுகுடல் சுரப்பிகளின் சுரப்பு பொருளும் இணைந்து கன்ஸ்டியூட்ஸ்னால் இணைந்து சக்கஸ் சென்ட்ரிகஸ் என்னும் சிறுகுடல் நீரை உருவாக்குகின்றன Then, the enzymes in this, the intestinal juice such as the maltase, lactase, sucrase are also known as the invertase, peptidase, lipase, nucleotidase, nucleosidase act on the breakdown of this, the bile and the pancreatic digestion. After that, when the digested food from the stomach to this the small intestine stomach to the small intestine in this the small intestines also having this the enzyme அதாவது செரித்தலுக்கு பிறகு உணவானது இரப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு செல்கிறது அந்த சிறுகுடலிலும் நொதிகள் காணப்படுகின்றன the enzymes is having this the enzymes is also having this the small intestine சிறுகுடல்களிலும் நொதிகள் காணப்படுகின்றன வாட் ஆர் த என்சைம்ஸ் ஆஃப் திஸ் த ஸ்மால் இன்டஸ்டைன் மால்டேஸ் லாக்டேஸ் சுக்ரேஸ் ஆர் ஆல்சோ நவுன் அஸ் த இன்வெர்டேஸ்
peptidase, lipase, nucleoside, these are all the enzymes of this small intestine. அது சிறுகுடலில் காணப்படுகின்ற நொதிகளாக மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், அதாவது இன்வர்டேஸ், பெப்டிடேஸ், லிப்பேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ் போன்ற நொதிகள் சிறுகுடலில் காணப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் குவஸ்டின். தென் திஸ் ஆர் ஆல் திஸ் த ஆக்ட் ஆன் திஸ் த பிரேக் டவுன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் த பைல்ஸ் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டைஜஷன். இவைகள் பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது வினையாற்றுகின்றன. பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது வினையாற்றுகின்றன. வென் திஸ் த ஸ்மால் இன்டஸ்டைன் என்சைம் இஸ் த ஆக்ட் ஆன் திஸ் தி ஆல்ரெடி பிரேக் டவுன் ஆஃப் திஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் த பைல்ஸ் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டைஜஷன். ஏற்கனவே பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது இந்த சிறுகுடல் நொதியானது செயலாற்றுகிறது அல்லது வினையாற்றுகிறது. வாட் ஆர் த என்சைம்ஸ் ஆஃப் திஸ் தி ஸ்மால் இன்டஸ்டைன்ஸ்? ஐல்ரெடி டோல்ட் யூ திஸ் ஆர் ஆல் திஸ் த என்சைம், திஸ் ஆர் ஆல் த ஃபுட் மெட்டீரியல்ஸ், திஸ் இஸ் த ஃபைனல் டைஜஷன், திஸ் இஸ் த ஃபைனல் டைஜஷன். நவ் கம் டு திஸ் திஸ் த ஃபுட் மெட்டீரியல் மால்டோஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைசாக்ரைட்ஸ். When the maltase, this is the enzyme. In this, the enzyme is the act on this the maltose, then converted into glucose and glucose. அது maltose என்ற இரட்டை சக்கரையின் மீது maltase என்கின்ற நொதி செயல்பட்டு glucose மற்றும் glucose ஆக மாற்றுகிறது. Then the sucrase, this is the enzyme, is the act on this the glucose, the disaccharide. Then converted into glucose and fructose. அதே போன்று சுக்ரேஸ் என்கின்ற என்சைம் நொதி சுக்ரோஸ் மீது செயல்பட்டு குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்றுகிறது. தென் லாக்டேஸ் என்சைம் இஸ் ஆக்ட் ஆன் த லாக்டோஸ், தென் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். லாக்டேஸ் என்ற நொதி லாக்டோஸ் என்ற உணவின் மீது, அதாவது இரட்டை சக்கரின் மீது செயல்பட்டு குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக செயல்படுகிறது. பெப்டிடேஸ் என்ற நொதி என்சைம் இஸ் ஆக்ட் ஆன் த டைபெப்டைட்ஸ் அண்ட் ட்ரைபெப்டைட்ஸ். தென் ஃபைனலி கெட் திஸ் த அமினோ ஆசிட்ஸ் அதாவது பெப்டிடேஸ் என்ற நொதி டைபெப்டைடுகள் மற்றும் ட்ரைபெப்டைடுகள் மீது செயல்பட்டு அமினோ அமிலங்களாக மாற்றுகிறது. தென் நியூக்ளியோடைடேஸ், த என்சைம் இஸ் ஆக்ட் ஆன் த நியூக்ளியோடைட்ஸ், தென் கன்வெர்டட் இன் த நியூக்ளியோசைட்ஸ் அண்டு பாஸ்பாரிக் ஆசிட்ஸ். நியூக்ளியோடைடேஸ் என்ற நொதி நியூக்ளியோடைடுகள் மீது செயல்பட்டு நியூக்ளியோசைடு மற்றும் பாஸ்பாரிக் அமிலமாக மாற்றுகிறது. தென் த நியூக்ளியோசைடேஸ் த என்சைம் திஸ் ஆக்ட் ஆன் த நியூக்ளியோசைட், தென் கன்வெர்டட் இன் த சுகர் அண்டு நைட்ரஜன் பேஸ். அதே போன்று நியூக்ளியோசைடேஸ் என்ற நொதி நியூக்ளியோசைடு மீது செயல்பட்டு நியூக்ளியோசைடேஸ் என்ற நொதி நியூக்ளியோஸோடு செயல்பட்டு அதை சர்க்கரை மற்றும் நைட்ரஜன் காரங்களாக பிரிகிறது. தென் லிபேசஸ் த என்சைம் இஸ் ஆக்ட் ஆன் த டைக்ளிசரைட்ஸ் அண்டு மோனோக்ளிசரைட்ஸ், தென் ஃபைனலி கெட் த ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிளிசரைட்ஸ். அதே போன்று லிபேஸ்கள் என்ற நொதி டைக்ளிசரைட்ஸ் மற்றும் மோனோக்ளிசரைட்ஸ் மீது செயல்பட்டு கொழுப்பமிலங்கள் மற்றும் கிளிசரால்ஸாக மாற்றப்படுகிறது. திஸ் இஸ் த ஃபைனல் டைஜஷன் இஸ் த டேக் பிளேஸ் இன் த ஸ்மால் இன்டஸ்டைன். த ஸ்மால் இன்டஸ்டைன்ஸ் ஆல்சோ ஹேவிங் திஸ் த என்சைம். த செவன் என்சைம் ஹேவிங் திஸ் த ஸ்மால் இன்டஸ்டைன். ஏழு வகையான நொதிகள் சிறுகுடலில் காணப்படுகின்றன. இங்கு இறுதியான செரித்தல் நடைபெறுகிறது. Then next the mucus. The mucus along with the bicarbonate ions. From the pancreas provide this the alkaline medium. pH is 7.8 for the enzymatic action. கணையத்தில் இருந்து தோன்றும் கோளையும் பைகார்பனேட் அயனிகளும் உணவை காரத்தன்மை கொண்ட ஊடகமாக, அதாவது 7.8
பிஹெச் மாற்றில் செரிமான நொதிகள் செயல்பட ஏதுவாக சுழலை உருவாக்குகின்றன. செரிமான நொதிகள் செயல்பட ஏதுவான சுழலை உருவாக்குகின்றன. தென் திஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த டைஜஷன் ஆல் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆல் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் food all macromolecules of the food are the converted into the corresponding monomeric units. This is called as the digestion. This is called as the digestion. But what is meant by digestion? I already told you, with the help of this digestive enzyme with the help of this enzyme, the digestion all macromolecules of the food are converted into this the corresponding monomeric units. That is called as the digestion. This is the important for the 2-mark question. அதாவது செரித்தல் செரித்தல் என்றால் என்ன? பொதுவாக செரித்தல் என்பது செரித்தலின் முடிவில் அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதனதன் சிறிய மூலக்கூறுகள் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. அது நொதியின் உதவியுடன் செரித்தலின் முடிவில் அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் உணவில் உள்ள அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதனதன் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. நொதியின் உதவியினால் இந்த நிகழ்ச்சி செரிமானம் எனப்படுகிறது. With the help of this enzyme, all macromolecules of the food is the converted into the corresponding monomeric units. That is called as the digestion. This is the importance of this. For example, carbohydrate, this is the macromolecules. Then finally get this monosaccharides, micromolecules, monomeric units. அது பெரிய மூலக்கூறான கார்போஹைட்ரேட் சிறிய மூலக்கூறான மோனோசாக்ரைட்ஸ் அதாவது ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்டு கேலக்டோஸ் என்ற ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. த சேம் வே த புரோட்டீன் மேக்ரோமாலிக்யூல்ஸ் பெரிய மூலக்கூறு தென் ஃபைன்லி கன்வெர்டட் த அமினோ ஆசிட்ஸ் சிறிய மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. தென் லிப்பிட்ஸ் பெரிய மூல த லார்ஜ் சைஸ் ஆஃப் த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் தென் ஃபைன்லி கன்வெர்டட் இன்டு த ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிளிசரால்ஸ் சிறிய பெரிய மூலக்கூறானது சிறிய மூலக்கூறாக ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிளிசரலாக மாற்றப்படுகிறது. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டைஜஷன். தென் த சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் த ஃபார்ம்டு ஆர் திஸ் த அப்சார்ப் இன்டு த ஜேஜீனம் அண்டு இலியம் ரீஜியன்ஸ் த ஸ்மால் இன்டஸ்டைன் ஆஃப்டர் திஸ் த டைஜஷன் தென் கெட் த அப்சார்ப்ஷன் the digestion the small intestine having this the three part one is the duodenum jejunum ileum so this the up to the jejunum duodenum having this the digestion then jejunum ileum regions after the jejunum ileum the small intestine the simple substance the formed of this the absorbed in this the jejunum and ileum regions of the small intestine அதாவது சிறுகுடல் 3 பகுதிகள் காணப்படுகிறது. முன் சிறுகுடல் அதாவது டியோடினம் ஜேஜீனம் இலியம் என்று 3 பகுதிகள் காணப்படுகிறது. டியோடினத்தில் செரித்தல் நடைபெற்ற பிறகு ஜேஜீனம் அதாவது ஜேஜீனம் மற்றும் செரித்தலின் முடிவில் எளிய பொருட்கள் அது டியோடினத்தில் செரித்தல் நடைபெற்ற பிறகு இடை சிறுகுடல் அது ஜேஜினம் இடை சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல் இலியம் ஆகியவற்றில் உட்கிரகிக்கப்படுகின்றன. அப்சார்ப்ஷன்னா உட்கிரகிக்கப்படுகின்றன. தென் திஸ் த அன்டைஜஸ்டட் அண்ட் அன்அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் த ப்ரொப்பல்டு இன்டு த லார்ஜ் இன்டஸ்டைன் அதன் பிறகு செரிமானமாகாத மற்றும் உட்கிரகிக்கப்படாத பொருட்கள் பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகிறது. Then this the activity of this the gastrointestinal tract the carried out by this the neural and hormonal control of the proper coordination of the digestion parts.
பிறகு இரப்பை குடல் பாதையின் பல்வேறு பகுதிகளின் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. கோஆர்டினேட்னா ஒருங்கிணைக்கின்றன. த கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் செக்ரீஷன் ஆர் தி ஸ்டிமுலேட்டட் பை திஸ் தி நியூரல் சிக்னல். நியூரல் சிக்னல், இரப்பை மற்றும் குடல் சுரப்புகள் நரம்புகளால் தூண்டப்படுகின்றன. தென் த ஹார்மோனல் கண்ட்ரோல், த ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் த செக்ரீஷன், த ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் த செக்ரீஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஜூஸ் இஸ் த கேரிட் அவுட் பை திஸ் தி லோக்கல் ஹார்மோன்ஸ் த ப்ரொடியூஸ்டு பை த கேஸ்டிக் அண்டே இண்டஸ்ட்ரினல் மியூக்கோசா. கேஸ்டிக் அண்டே இண்டஸ்ட்ரினல் மியூக்கோசா, உணவு பாதையின் கோளை சுரப்பிகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுகின்றன. ஸோ திஸ் திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த டைஜஷன், திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த டைஜஷன். This is the entire process of the digestion. This is the schematic representations of this, the digestion of the digestion process. This is having this the four region. The first part is known as the mouth, second part esophagus, third part the stomach, fourth part is known as the small intestine. So having this there four regions. This is the four region. This is the mouth, esophagus, stomach, from stomach small intestine up to this the small intestine, large one is the blood vessels. So when this the food material have the from the gradually digested from the mouth, esophagus, stomach, small intestine, then finally is the enter to this the blood vessels, or the finally enter to this the bloodstream, finally enter to the bloodstream. This is the digestion process. This is the digestion process. The for example carbohydrate, this is the macromolecules, periya molecule. The carbohydrate, the first is they enter to the mouth, then salivary glands, the salivary amylase or the dialin. This is the enzyme is the mixed with the carbohydrate. The digestion is the take place, the starch and the glycogen. Then the pancreatic amylase. Pancreatic amylase. அதாவது உமிழ்நீர் அமிலேஸ் அல்லது டைலின் இதோடு இணைகிறது கார்போஹைட்ரேட்டுடன். பிறகு பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ் இணைகிறது இந்த என்சைம், அதாவது நொதி இணைகிறது. தென் ஃபைனலி கெட் திஸ் திய மோனோசாக்ரைட்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலில் மோனோசாக்ரைட்ஸாக ஒற்றை சர்க்கரையாக பிரிகிறது. பிறகு டைசாக்ரைட்ஸ், மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். தென் ஃபைனலி கெட் திய ஸ்மால் இன்டெஸ்டைன் மோனோசாக்ரைட் குளுக்கோஸாக மாற்றுகிறது சிறுகுடல் எபித்தீலியம். த எபித்தீலியம் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், எபித்தீலியம் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் ஃபைன்லி த கார்போஹைட்ரேட் ஃபைன்லி கன்வெர்ட் த மோனோசாக்ரைட் ஒற்றை சர்க்கரையாக மாற்றுகிறது. தென் ஃபைன்லி என்டர் டு த பிளட் ஸ்ட்ரீம், இறுதியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. இஸ் த ஆக்டிவேட் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட், அதாவது செயல்மிகு மாற்றம், செயல்மிகு மற்றும் பொருள் வழி கடத்தல். அதன் மூலம் கார்போஹைட்ரேட், அதாவது பெரிய மூலக்கூறான கார்போஹைட்ரேட் செரித்தலின் முடிவில் இரத்தத்தில் கலக்கிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் லிபேஸ், லிபிட்ஸ் கொழுப்பு, அதே போன்று கொழுப்பு. த லிபிட்ஸ் இஸ் த ஃபஸ்ட் என்டர் டு த மவுத், அதே மாதிரி மவுத்தில் ஈசோஃபாகஸு, அப்புறம் ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், ஃபைன்லி என்டர் டு திஸ் ஆஃப்டர் த டைஜஸ்டன் இஸ் என்டர் டு த பிளட் ஸ்ட்ரீம், இறுதியாக இரத்தத்தில் கலக்கிறது லிப்பிடுகள். தென் அடிஷ்னலி இஸ் த என்டர் திஸ் த பைல் சால்ட்டு, பேங்க்ரியாட்டிக் லிபிஸ் and intestinal lipase, these are all the enzyme, then mix it into this the lipids. Then the fatty acid diglycerides and monoglycerides ஆக மாற்றுகிறது. Then finally the fatty acids, the glycerols, கடைசியாக வந்து fatty acids and glycerols ஆக மாற்றப்படுகிறது, diffusion பரவல். Then this the chylomicron, chylomicron புரத உரை கொண்ட குளோபியூல்கள், chylomicron. அப்போ பெரிய லிப்பிட்ஸ், பெரிய கொழுப்புகள் சிறிய கொழுப்பு துகள்களாக மாற்றப்பட்டு, வென் த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் திஸ் த ஃபுட் லிப்பிட்ஸ் இஸ் த கன்வெர்ட் இன்ட ஸ்மால் சைஸ்,
Then finally is the exocytosis, a cell umildal. Then enter to this the lymph vessels to the bloodstream. நிணநீர் நாளத்தில் நுழைந்து பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. Then next one is this proteins. The protein also the first we are get from this the mouth, esophagus, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டொமச்சு, தென் இன்டஸ்டைன், தென் ஆஃப்டர் திஸ் தி டைஜஸ்டட், தென் என்டர் டு திஸ் த பிளட் ஸ்ட்ரீம், ரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. த ப்ரோட்டீன் இஸ் த லார்ஜ் சைஸ், த பெப்சின் இஸ் ஒன் ஆஃப் த என்சைம், நொதி, அதனோட நொதி கலக்கிறது. தென் த ப்ரோட்டியேசஸ் பெப்டோன்ஸ் ஆக மாற்றப்படுகிறது. தென் த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ் அண்ட் தென் ட்ரைபெப்டிடேஸ், இதெல்லாம் வந்து என்ன enzymes. The enzyme is the mixed to this the protease and the peptone. Then the dipeptidase, tripeptidase, amino acids ஆக மாற்றப்படுகிறது. Then active facilitates, அதாவது tripeptidase, tripeptidase, அமினோ அமிலமாக மாற்றப்பட்டு செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக. Then finally get the amino acid. Then the activated facilitate transport, செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக. இந்த லார்ஜ் சைஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் இஸ் த ஸ்மால் சைஸ் த நோ யூனோ திஸ் த அமினோ ஆசிட். தென் ஃபைன்லி என்டர் டு த பிளட் ஸ்ட்ரீம், அதாவது பெரிய மூலக்கூறான புரதங்கள் நொதியினால் செரிக்கப்பட்டு அமினோ அமிலங்களாக, தனித்த அமினோ அமிலங்களாக பிரிக்கப்பட்டு பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. திஸ் இஸ் த டைஜஸ்டிவ் ப்ராசஸ். This is the entire digestion process. Do you know the bicarbonate in the saliva make the pH 5.4 to the 7.4. If the bicarbonate level in the saliva is reduced, the saliva become the acetic acid and tooth enamel may get the dissolved. பொதுவாக உமிழ்நீரில் உள்ள பைகார்பனேட்டுகள் உமிழ்நீரின் பிஹெச்ஐ 5.4 to 7.4 வரை வைக்கிறது. இந்த பைகார்பனேட் அளவு குறைந்தால் உமிழ்நீரின் அமிலத்தன்மை உயர்ந்து பற்களினுடைய எனாமல் பகுதி கரையக்கூடும். பற்களின் எனாமல் பகுதி கரையக்கூடும். நவ் கம் டு திஸ் தே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு. உணவு செரித்தல், பெரிய மூலக்கூறான உணவுப் பொருட்களை நொதிகளின் உதவியினால் சிறிய மூலக்கூறுகளாக மாற்றுவது உணவு செரித்தல் எனப்படுகிறது. அவற்றில் செரிமான நொதியின் பங்குகள் யாவை? அதாவது செரித்தலின் போது திட உணவுப் பொருட்கள் உட்கிரகித்தலுக்கு ஏற்ற மற்றும் தன்மயமாதலுக்கேற்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது. இச்செயல் பகுத்தல் மற்றும் வேதி செயல்களால் நடைபெறுகிறது. வாய்க்குழியில் உணவு செரித்தல், முதலில் வாய்க்குழியில்
இந்த உணவின் மீதான பார்வை அதன் மனம் சுவை மற்றும் வாய்க்குளியில் உணவுப் பொருட்கள் ஏற்படுத்தும் தொடு தூண்டுதல் ஆகியவற்றால் தூண்டப்பட்ட அனிச்ச செயல் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது. உணவை சிறிய துண்டுகளாக உடைத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற முதல்நிலை செரிமானம் வாய்க்குளியில் நடைபெறுகிறது. இதற்கு மெல்லுதல் மாஸ்டிகேஷன் என்று பெயர். 2 mark question. இந்த உமிழ்நீரில் நீர், சோடியம், பொட்டாசியம் குளோரைட், பைகார்பனேட் HCO3 போன்ற மின்பகு பொருட்களும், டைலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ், பாக்டீரியா எதிர்ப்பு பொருளான லைசோசை மற்றும் உயவு பொருளான கோளை கிளைக்கோபுரதம் போன்றவை காணப்படுகின்றன. இது 2 mark question. உணவை ஈரப்படுத்தி மென்மையாக்கி குலைத்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மைக்கு உயவுத்தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. உமிழ்நீரில் உள்ள பாலிசைக்ரைடான ஸ்டார்ச்சு அளவில் 30% உமிழ்நீர் இரட்டை சர்க்கரை மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன. நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவளங்களாக அதாவது போலஸாக மாற்றப்பட்டு தொண்டை வழியாக உணவுக் குழலுக்குள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல் டிக்ளூடிஷன் என்று பெயர். 2 mark question. உணவு கவளம் உணவுக் குழலின் பெரிஸ்டால்சிஸ் என்னும் அலை இயக்கத்தின் மூலம் இறப்பையை அடைகிறது. 2 mark question. இறப்பைக்குள் உணவு செல்வதை கார்டியாக் சுருக்கு தசை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து இறப்பையில் உணவு செரித்தல். இறப்பையில் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள உணவு தொடர் அலை இயக்கத்தின் மூலம் இறப்பை நீருடன் கலந்து கடையப்படுகிறது. இதனால் உணவு இறப்பை பாகு என்னும் கூழ்ம நிலையை அடைகிறது. இறப்பை பாகு. 2 mark question. தானியங்கு அணிச்சு செயல் மூலம் இறப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. உணவு வாயுநூல் இருக்கும் பொழுது இறப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. இறப்பை நீரில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் மற்றும் பல முன்னுதிகள் ப்ரோ என்சைம்களும் உள்ளன. செயல்படாத முன்னுதியான பெப்சினோஜனை செயல்படும் நொதியான பெப்சினாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl மாற்றுகிறது. பெப்சின் உணவில் உள்ள புரதத்தை புரோட்டியஸ்களாகவும் பெப்டோன்களாகவும் பெப்டைட்களாகவும் மாற்றுகிறது. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவு அமிலத்தன்மை pH 1.8 உடன் இருக்கச் செய்து பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை அளிப்பதுடன் கேடு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் சிறு கிருமிகளையும் அழித்து உணவு அழுகுதலையும் தடுக்கிறது. இறப்பை நீரில் உள்ள கோளை மற்றும் பைகார்பனேட்டுகள் உயவுப் பொருளாகி அதிக அமிலத்தன்மையுடைய HCl பாதிப்பிலிருந்தும் இறப்பையின் கோளைப்படல எபித்தீலியத்தை பாதுகாக்கின்றன. ரெனின் என்னும் மற்றுமொரு புரத நொதி இளங்குழந்தைகளில் இறப்பை நீரில் உள்ளது. இது கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் பால் புரதமான காசினோஜனை காசினாக மாற்றுகிறது. கால்சியம் அயனின் அதாவது மற்றுமொரு புரத நொதியான ரெனின், இந்த ரெனின் இளங்குழந்தைகளின் இறப்பை நீரில் உள்ளது. இது கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் பால் புரதமான காசினோஜனை காசினாக மாற்றுகிறது. வயது அதிகரிக்கையில் இந்த நொதியின் அளவு குறைகிறது. இது இறப்பையினுடைய உணவு செரித்தல். இறப்பை உணவு குழல் கார்டியாக் சுருக்கு தசை, அதாவது உணவு குழலுக்கும் இறப்பைக்கும் இடையில் கார்டியாக் சுருக்கு தசை இருக்குது. இது இறப்பை மடிப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா இது பைலோரிக் சுருக்கு தசை, அதாவது இறப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பைலோரிக் சுருக்கு தசை. அது இறப்பையை வந்து உள்ளே இருக்க இறப்பை மடிப்புகளை பெரிதாக்கப்படுகிறது. இது எபித்தீலியம். எபித்தீலியத்தில் செல்கள் காணப்படுகின்றன. 2 வகையான செல்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று முதன்மை செல்கள், மற்றொன்று சுவர் செல்கள். இது முதன்மை செல்கள், இது சுவர் செல்கள். அந்த சுவர் செல்கள்லேருந்து என்ன உருவாகுதுன்னா HCl. இந்த HCl தான், HCl வந்து எதன் மேலே செயல்படுது, பெப்சினோஜன் மீது செயல்பட்டு பெப்சினாக மாற்றுகிறது. அது ப்ரோ என்சைம். முன்னொதிகள், அதாவது பெப்சினோஜனுங்கிறத முன்னொதி மேலே இந்த HCl வந்து செயல்பட்டு அதை பெப்சினாக மாற்றுது. அப்போ பெப்சினோஜனும் பெப்சி
பெப்சினோஜனுடன் செயல்பட்டு அது என்ன மாற்றுதுன்னா HCl சுரக்கப்படுகிறது. அப்போ HCl பெப்சினோஜனை இந்த பிபிசின்னா HCl, பிபிசின்னா என்னதுப்பா HCl, இந்த இடத்துல HCl வரும், பிபிசின்னா HCl. அப்போ HCl பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுகிறது, பெப்சின் மேலும் பெப்சினோஜனை தூண்டுகிறது. இதுதான் இதனுடைய செயல்பாடு, இறப்பை உணவு சீரியத்தினுடைய செயல்பாடு. அதன் பிறகு சிறுகுடலில் உணவு செரித்தல், பித்த நீர், கனை நீர் மற்றும் சிறுகுடல் நீர் ஆகியன சிறுகுடலில் வந்து சேர்கின்றன. இங்கு நடைபெறும் தசை இயக்கத்தினால் உணவும் சிறுகுடலில் பல்வேறு சுரப்புகளும் கலந்து செரித்தலை எளிதாக்குகின்றன. இறந்த சிவப்பணுக்களின் சிதைவினால் உருவான ஹீமோக்ளோபின் பொருட்களிலிருந்து உருவான பித்த நிறமிகளான பிளூரின், பைலிருவிடின் ஆகியவற்றுடன் பித்த உப்புகள், கொலஸ்ட்ரால் மற்றும் பாஸ்போலிபிட் போன்றவை பித்த நீரில் அடங்கியுள்ளன. பித்த நீரில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை? இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து, ஆனால் பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீரில் ஆனால் பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீர் உணவில் உள்ள கொழுப்பை பால்மமடைய செய்கிறது. பித்த உப்புகள் கொழுப்பு துகள்களின் மீது கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைத்து சிறு திவளைகளாக மாற்றுகின்றன. மேலும் பித்த நீரானது லிபேஸ் நொதியை தூண்டி கொழுப்பை செருக்கச் செய்கிறது, கொழுப்பை செரிக்கச் செய்கிறது. இறப்பையிலிருந்து சிறுகுடலுக்குள் நுழையும் இறப்பை பாகில் மீதமுள்ள செரிக்கப்படாத புரதங்கள் மற்றும் ஓரளவுக்கு செரிக்கப்பட்ட புரதங்கள் மீது கணை நீரில் உள்ள புரதச் சிதைவு நொதிகள் செயல்படுகின்றன. கணைய நீரில் டிரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், கணைய அமிலேஸ், கணைய லிபேஸ், நியூக்ளியஸஸ் போன்ற நொதிகள் காணப்படுகின்றன. கணைய நீரில் உள்ள நொதிகள் யாவை? 2 மார்க்கில் கேட்பாங்க. 6 நொதிகள் இருக்கு. சிறுகுடல் கோளைப்பொடலு கணைய டிரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், கணைய அமிலேஸ், கணைய லிபேஸ், நியூக்ளியஸஸ் போன்ற 6 நொதிகள் காணப்படுகின்றன கணைய நீரில். இதில் சிறுகுடல் கோளைப்படலத்திலிருந்து சுரக்கும் என்ட்ரோகைனேஸ் என்னும் நொதி செயல்படாத டிரிப்சினோஜனை செயல்படும் டிரிப்சினாக மாற்றுகிறது. மேலும் இந்த டிரிப்சின் கணைய நீரில் உள்ள செயல்படாத கைமோட்ரிப்சினோஜனை செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. இந்த டிரிப்சின் புரதங்களை நீரால் பகுத்து பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. கைமோட்ரிப்சின் குறிப்பிட்ட அமினோ அமிலங்களுடன் இணைந்து பெப்டைட் பிணைப்புகளை நீரால் பகுக்கின்றன. அடுத்து கணைய அமிலேஸ் கிளைகோஜன் ஸ்டார்ஜையும் மால்டோஸாக மாற்றுகிறது. கணைய லிபேஸ் பால்மமாக்கப்பட்ட கொழுப்பை துகள்களாக ட்ரைகிளிசரைடுகள் மீது செயல்பட்டு அவற்றை தனித்த கொழுப்பு மற்றும் மோனோகிளிசரைடுகளாக மாற்றுகிறது. மேலும் மோனோகிளிசரைடுகள் நீரால் பகுக்கப்பட்டு கொழுப்பமிலம் மற்றும் கிளிசரலாக மாற்றப்படுகிறது. கணைய நீருள்ள நியூக்ளியசஸ்கள் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகள் மற்றும் நியூக்ளியோசைடுகளாக மாற்றுகின்றன. இவை கணைய நீரில் உள்ள நொதிகளினுடைய முக்கியமான செயல்களாகும். அடுத்து, புரூனர் சுரப்பியின் சுரப்பு பொருளும் சிறுகுடல் சுரப்பியின் சுரப்பு பொருளும் இணைந்து சக்கஸ் சென்ட்ரிகஸ் என்னும் சிறுகுடல் நீரை உருவாக்குகிறது. இப்பொழுது உணவானது இறப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு சென்றடைகிறது. இந்த இறப்பையிலிருந்து உணவானது சிறுகுடலுக்கு சென்றடைகிறது. சிறுகுடலிலும் நொதிகள் காணப்படுகின்றன. 7 நொதிகள் காணப்படுகின்றன. சிறுகுடலில் காணப்படுகின்ற நொதிகளானவை, சிறுகுடல் நீரில் காணப்படுகின்ற நொதிகளானவை மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் அதாவது இன்வர்டேஸ், பெப்டிடேஸ், லிபேஸ், லிபேஸ்கள், நியூக்ளியஸஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ் போன்றவைகள் காணப்படுகின்றன. இந்த பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது இந்த சிறுகுடல் நீர் நொதிகளானது செயல்பட்டு மீண்டும் அவற்றை செரிக்கச் செய்கின்றன. இவை சிறுகுடல் நீரில் காணப்படுகின்ற நொதிகள் மால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், பெப்டிடேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், லிபேஸ்கள் இவெல்லாம் நொதிகள், சிறுகுடல் நீரில் காணப்படுகின்ற நொதிகள். இவை உணவின் மீது இரட்டை சர்க்கரை மால்டேஸ் என்ற இரட்டை சர்க்கரை மீது செயல்பட்டு குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸாக மாற்றுகிறது. சுக்ரேஸ் என்ற நொதி சுக்ரோஸ் மேலே செயல்பட்டு இரட்டை சர்க்கரை மீது செயல்பட்டு குளுக்கோஸ் ஃப்ரக்டாஸாக மாற்றுகிறது. லாக்டோஸ்ங்கிற நொதி லாக்டோஸ்ங்கிற இரட்டை சர்க்கரையின் மீது செயல்பட்டு குளுக்கோஸ் கேலக்டோஸாக மாற்றுகிறது. பெப்டிடேஸ்ங்கிற நொதி டைபெப்டிடேஸ், ட்ரைபெப்டிடேஸ் மேல் செயல்பட்டு அமினோ அமிலங்களாக மாற்றுகிறது.
நியூக்ளியோடைடேஸ்ங்கிற நொதி நியூக்ளியோடைடுகள் மீது செயல்பட்டு நியூக்ளியோசைடுகள் மற்றும் பாஸ்பாரிக் அமிலமாக மாற்றுகிறது. நியூக்ளியோசைடேஸ்ங்கிற நொதி நியூக்ளியோசைட் மீது செயல்பட்டு சர்க்கரை மற்றும் நைட்ரஜன் காரங்களாக மாற்றுகிறது. லிப்பேஸ்ங்கிற நொதி பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் மற்றும் மோனோக்ளிசரைடுகள் மீது செயல்பட்டு கொழுப்பமிலங்கள் மற்றும் கிளிசரலாக செயல்படுகிறது. இவை செரித்தலினுடைய இறுதி நிலையாகும். அது சிறுகுடலில் முன் மூன்று பகுதியில் காணப்படுகிறது. ஒன்று டியோடினம், ஜேஜினம், இலியம் என்ற மூன்று பகுதி காணப்படுகிறது. டியோடினம் முன்பகுதியில் சிறுகுடலின் முன்பகுதியில் செரித்தலானது இறுதி செரித்தல் நடைபெறுகிறது. பிறகு கணையத்திலிருந்து தோன்றும் கோளையும் பைகார்பனேட் அயனிகளும் உணவை காரத்தன்மை கொண்ட ஊடகமாக பிஹெச்எஸ் 7.8 என மாற்றி செரிமான நொதிகள் செயல்பட ஏதுவான சூழலை உருவாக்குகின்றன. செரித்தலின் முடிவில் உணவிலிருந்து அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதனதன் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. இவையே செரித்தல் எனப்படுகிறது. செரித்தல் என்றால் என்ன? அதாவது செரித்தலின் போது நொதிகளின் உதவியின் மூலமாக பெரிய உணவினுடைய பெரிய மூலக்கூறுகள் அனைத்தும் அதனதன் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. இதுவே செரித்தல் எனப்படுகிறது, டைஜஷன். எடுத்துக்காட்டாக கார்போஹைட்ரேட் பெரிய மூலக்கூறு, பெரிய உணவு மூலக்கூறு, அவை சிறிய உணவு மூலக்கூறான ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகின்றன. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் என ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகின்றன. அதே போன்று புரதங்கள் பெரிய மூலக்கூறு, அவை அமினோ அமிலங்கள் என்ற சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. கொழுப்புகள் பெரிய மூலக்கூறு, அவை கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக என்னும் சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. இவையே செரித்தல் எனப்படுகின்றன. அப்போ செரித்தல் வந்து சிறுகுடலினுடைய முன்பகுதியான டியோடினத்தில் நடைபெறுகிறது, முன் சிறுகுடலில் நடைபெறுகிறது. பிறகு சிறுகுடலினுடைய இடைச்சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடலில் உட்கிரகிக்கப்படுகின்றன. செரித்தலின் முடிவில் தோன்றும் எளிய பொருட்கள் இடைச்சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல், அதாவது ஜேஜினம் மற்றும் இலியத்தில் அவை உட்கிரகிக்கப்படுகின்றன. செரித்த பின்பு உட்கிரகிக்கப்படுகின்றன. பிறகு செரிமானமாகாத மற்றும் உட்கிரகிக்கப்படாத பொருட்கள் பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகின்றன. இறப்பை குடல் பாதையில் பல்வேறு பகுதியில் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. குடல் பாதையின் பல்வேறு பகுதிகளின் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. இறப்பை மற்றும் குடல் சுரப்புகள் நரம்புகளால் தூண்டப்படுகின்றன. உணவு பாதையின் கோளை சுரப்பிகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. உணவு பாதையின் கோளை சுரப்பிகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. இவை செரிமானத்தினுடைய செயல்பாடுகளாகும். இவை செரிமானம் நடைபெறும் விதம், அதாவது நான்கு பகுதிகள், அதாவது வாய், உணவு குழல், இறப்பை, சிறுகுடல். சிறுகுடலில் செரித்து இறுதியாக செரித்து பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. எடுத்துக்காட்டாக கார்போஹைட்ரேட் பெரிய மூலக்கூறு உமிழ்நீரில் காணப்படும் அமைலேஸ் டைலின் மூலமாகவும் கணைய அமைலேஸ் என்ற நொதியின் மூலமாகவும் ஒற்றை சர்க்கரையாகவும் இரட்டை சர்க்கரை மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரேஸாக மாற்றப்பட்டு இறுதியில் செயல்மிகு மற்றும் செயல்பொருள் வழி கடத்தல் மூலமாக ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்பட்டு இறுதியில் இரத்தத்தில் கலக்கிறது. அதே போன்று பெரிய மூலக்கூறான லிப்பிடுகள், அதாவது கொழுப்புகள், பித்த உப்புகள், கலை லிப்பேஸ் மற்றும் குடல் லிப்பேஸ் போன்றவற்றினால் நொதிகளினால் சேர்க்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் ட்ரைக்ளிசரைட் மோனோக்ளிசரைடாக மாற்றப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால் மைசலி, அதாவது கைலோமைக்ரான் புரத உரை கொண்ட குளோபுலின் இவற்றின் மூலமாக லிப்பிடுகள் உடைக்கப்பட்டு செரிக்கப்பட்டு இறுதியாக செல் உமிழ்தல் எக்ஸோசைட்ஸ் செல் உமிழ்தல் மூலமாக எக்ஸோசைட்டோசிஸ் செல் உமிழ்தல் மூலமாக நிணநீர் நாளத்தில் கலந்து பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. அதே போன்று புரதங்கள் பெரிய மூலக்கூறான புரதம் வாயு வழியாக உள்ளே சென்று பிறகு உணவு குழல் இறப்பை இறுதியாக சிறுகுடலில் செரித்த பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன.
அப்போ புரதங்களை புரதங்களில் பெப்சின் என்ற நொதி செயல்படுகிறது. புரோட்டியஸ் மற்றும் பெப்டோன்களாக செயல்பட்டு பிறம்பு ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ், டை அண்ட் ட்ரை பெப்டிடேஸ் போன்ற நொதிகளும் அதுவற்றின் மீது செயல்பட்டு ட்ரை பெப்டிடேஸ் ட்ரை பெப்டிடேஸ் அமினோ அமிலமாக மாற்றப்படுகிறது. பிறகு செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக அமினோ அமிலங்கள் செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக இறுதியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. அப்போ அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் வாய் வழியாக உள்ளே சென்று பிறகு உணவுக்குழல் இறப்பை பிறகு சிறுகுடலில் சென்று செரிமானம் நிறைவடைந்து இறுதியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. இவை செரித்தல் மற்றும் உட்கிரகத்தினுடைய செயல்முறைகளாகும். So this class have the finish. The next class we can go to the next topic.